கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே, தபக்காலத்தினுடைய இரண்டாவது வாரத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்து விட்டோம், பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். தவக்காலம் என்பது அருளினுடைய காலம். இயேசுவினுடைய அருளை நாங்கள் அதிகமாக அனுபவிப்பதற்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு சிறப்பான காலம். ஆசீர்வாதம் அருளை பெறுவதற்கு எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற காலம். விபூதி புதனோடு ஆரம்பித்த இந்த தவக்காலம் அப்படியே படிப்படியாக பயணம் செய்து கொண்டிருக்க போகின்றோம். விபூதி புதன் வருகின்ற பொழுது நீங்கள் பல்வேறு விதமான முடிவுகளை திட்டங்களை மேற்கொண்டிருப்பீர்கள். இந்த தவக்காலத்திலே நான் எப்படியானது ஒரு வாழ்க்கை வாழப்போகின்றேன் என்று சொல்லி 14ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு 25ஆம் தேதி நாங்கள் சில பேர் ஆரம்பித்த இந்த தவ முயற்சிகள் ஒருத்தல் முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். சில பேர் இந்த 10 நாட்களுக்குள்ளே எங்களுடைய தவ முயற்சிகளை ஒருத்தல் முயற்சிகளை தொடர முடியாதவர்களாக, நாங்கள் இன்னும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே மாறியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நாங்களுடைய தவ முயற்சிகள் தொடங்கியதை முடிக்கின்றோமா, ஆண்டவருக்காக எங்களுடைய ஒருத்தர்களை செய்கின்றோமா என்பதை விட, இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்டது போல, இன்றைய முன்னுரையிலே அழகாக சொல்லப்பட்டது போல நாங்கள் வெளிவேடமாக எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதை விட, வெளிவேடமாக மற்றவர்கள் எங்களுடைய மாற்றத்தை காண வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதை விட, மாறாக எங்களுடைய மனசிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலத்தினுடைய முக்கிய கருப்பொருளாக இருக்கின்றது. நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு, நாங்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள், நாங்கள் செய்கின்ற பயணங்கள் எல்லாவும் சாதாரணமாக வெளியிலே இருந்து பார்க்கின்றவர்கள் நாங்கள் கொண்டிருக்கின்ற மாற்றங்களாக இருக்கின்றது. அது இலகுவான விடயம். ஆனால் அதைவிட எங்களுடைய மனசிலே நாங்கள் எப்படியான மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் என்பதுதான் தவக்காலத்திலே நாங்கள் அர்த்தமுள்ளதாக பயணிக்க சிந்தனை செய்ய அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதலாவது வாசகம் எங்களுடைய திருச்சபையினுடைய ஆரம்பத்திலே எப்படியாக கடவுள் ஆபிரகாமுக்கு அழைப்பு கொடுக்கின்றார், அந்த ஆபிரகாமினுடைய அழைப்பு, ஆபிரகாமினுடைய விசுவாச வாழ்க்கை, எப்படியாக கடவுளுடைய திட்டமிடுதல் அந்த ஆபிரகாமினுடைய ஈசாக்கினுடைய வாழ்க்கையினூடாக வெளிக்கொணரப்படுகின்றது என்று சொல்லி நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாமுக்கு நிறைய வருடங்கள் பிள்ளைகள் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். எனவே ஆபிரகாம் அவருடைய மன்றாட்டு எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தாரும், நான் குழந்தை செல்வத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆபிரகாமினுடைய முக்கியமான மன்றாட்டுகளிலே ஒன்றாக இருந்திருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமினுடைய மன்றாட்டுக்கு கனிவோடு செவிசாய்த்து அந்த குழந்தை வரத்தை கொடுக்கின்றார். ஆனால் ஆபிரகாமுக்கு அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எப்படி இது எனது வாழ்க்கையில் நடைபெறும் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஒருவேளை ஆபிரகாமினுடைய மன்றாட்டு சந்தேகத்தோடு சேர்ந்த மன்றாட்டாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால், வயது முதிர்ந்த காலத்தில் எனக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் கடவுள் இரக்கம் கொண்டவராக இயலாத விடயத்தை செய்கின்றவர் என்பதை ஆபிரகாமினுடைய வாழ்க்கையின் மூலமாக காட்டுகின்றார். நாங்கள் எங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளிலே வாழுகின்ற பொழுது நிறைய பேரிடம் நாங்கள் கடன் கேட்போம் இல்லையா. பேங்கில் போய் கடன் கேட்போம், பேங்கில் வட்டி கூட வேணும்னு சொன்னால் தெரிஞ்சாக்களிடம் போய் கடன் கேட்போம், தெரிஞ்சாக்கள் தான் பேங்கை விட கூட வட்டி வாங்குவாங்க. அப்படி எங்கேயாவது எங்களுக்கு ஒரு அவசர தேவை வருகின்ற பொழுது, யாரிடமாவது காசு வேணும் என்று சொன்னால், யாரிடமாவது நாங்கள் போய் கடன் கேட்கின்ற பொழுது சில பேர் தருவார்கள், சில பேர் தரமாட்டார்கள். இந்த சில பேர் தருகின்ற பொழுது, எங்களுக்கு காசினை தருகின்ற பொழுது, அதன் பின்னர் எங்களுக்கும் அவர்களுக்குமான உறவாடுதலிலே பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது. ஏனென்று சொன்னால், நான் அவரிடமிருந்து ஒரு பணத்தினை பெற்றுவிட்டேன், எனவே நான் அவருக்கு கடமைப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவர் சொல்லுகின்ற விடயங்களை நான் செய்ய வேண்டியவனாக மாறுகின்றேன். அவருக்கு விருப்பமான விடயங்களை நான் செய்கின்றவனாக மாறுகின்றேன். அவருக்கு விருப்பமான விடயங்களை செய்வது மட்டுமல்ல, அவருக்கு விருப்பமானவர்களுடன் பழகுகின்றவராக மாறுகின்றேன். கிட்டத்தட்ட எனது வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. எனவேதான் ஒருவேளை அந்த காசினை தந்தவர், கடனாக தந்தவர் அந்த காசினை மறுபடியும் பெற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை பழையபடி புதிய வாழ்க்கைக்குள்ளே மாறும். இது வந்து மனிதர்களுடைய பழக்க வழக்கமாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு நீ யாரோ நான் யாரோ, உனக்கும் எனக்கு சம்பந்தமில்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
என்னவென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை எதற்காக மாற்றம் அடைந்திருக்கிறது சொன்னால் அவரிடம் பெற்ற பணத்திற்காக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அந்த காலங்களிலே பல நடிகர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருக்கு ஏற்றபடி, அவரது ஆசைக்கு ஏற்றபடி நாங்கள் எங்களை மாற்றியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலே நாங்கள் அவரை அன்பு செய்யவில்லை, அவருக்கு விருப்பமான விடயத்தை செய்யவில்லை. மாறாக அவரிடமிருந்து பெற்ற பணத்திற்காக நாங்கள் நடித்து கொண்டிருந்திருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே, எங்களுடைய கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு மிகப்பெரிய பரிசினை தந்தவர் யார் என்று சொன்னால் கடவுள். எங்களுக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் கொடையாக, பரிசாக, அன்பளிப்பாக எங்களுக்கு தந்திருக்கின்றவர் யார் என்று சொன்னால் கடவுள். ஆனால் கடவுள் ஒரு பொழுதும் எங்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. நான் உனக்கு தந்திருக்கின்றேன், நீ எனக்கு இந்த விடயங்களை தர வேண்டும், இந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதையுமே எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பதில்லை, எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. சாதாரண மனிதர்களாகிய நாங்கள்தான் மனிதர்களுக்கு கொடுத்து விட்டு அவர்களிடம் பல விடயங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் கடவுள் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கின்றதுன்னு சொன்னால், நீ தவறு செய்கின்ற பொழுது, பிள்ளையான வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது, பாவ வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது நீ என்னை விட்டு தூர செல்லுகின்றாய். தவறான வாழ்க்கை வாழுகின்ற பொழுது உனது வாழ்க்கையை நீ அழித்து கொள்ளுகின்றாய். எனவே கடவுளுக்கு கவலை என்னவென்று சொன்னால், நான் பரிசாக கொடுத்த பொருள் வீணாக அழிந்து போகின்றது, நான் பரிசாக கொடுத்த பொருள் தேவையில்லாத விடயங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது, நான் அன்பளிப்பாக இலவசமாக கொடுத்த பொருள் யாருக்குமே பயனில்லாத பொருளாக மாறுகின்றது என்பதே கடவுளினுடைய பயமாக, அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவேதான் கடவுள் சொல்லுகின்றார், நீ என் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி என்னிடம் வர வேண்டும், நீ ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நீ நுழைய வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு. எனவே தரப்பட்டிருக்கின்ற காலம், தவ காலத்திலே நாங்கள் சிந்தனை செய்ய அழைக்கப்படுகின்றோம். எவ்வாறான பாவ வாழ்க்கைக்குள்ளே வாழுகின்றோமோ அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக மாற வேண்டும். எனவே ஆபிரகாம் கடவுள் கொடுத்த அளப்பெரிய தனது மகனையே இழப்பதற்கு தயாராக செல்லுகின்றார். ஏனென்று சொன்னால் அவருக்கு தெரியும், இது கடவுளால் எனக்கு தரப்பட்டது, கடவுள் கேட்கின்ற பொழுது அதை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். எனவே எந்த கேள்வியுமே கேட்கவில்லை, மகனை அழைத்து செல்லுகின்றார், பலியிடுவதற்கு செல்லுகின்றார், பலி பீடத்திலே மகனை வைக்கின்றார். அப்பொழுது கடவுள் சொல்லுகின்றார், உனது மகனை நீ எனக்கு பலியிட தேவையில்லை, மாறாக அந்த ஆட்டுக்குட்டியை எனக்காக பலியிடுன்னு சொல்லி. கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமானவர்களே, ஆபிரகாமருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு செல்லுகின்றதுன்னு சொன்னால், நான் எனது மகனையை இழப்பதற்கு தயாராக இருக்கின்றேன், கடவுள் சித்தம் எனது வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று சொல்லி. அதுதான் என்னுடைய இரண்டாவது வாசகத்திலும் வாசித்தோம். கடவுள் தனது மகனை இந்த உலகத்துக்கு அனுப்புகின்றார், இந்த உலகத்தில் இருக்கின்ற எங்கள் எல்லாருடைய பாவத்தையும் போக்குவதற்காக தனது மகனையே இழப்பதற்கு தயாராக இருக்கின்றார் என்று சொல்லி கடவுள் சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கடவுள் கீழே இருந்து மேலே ஏறி மலைக்கு செல்லுகின்றார். மலைக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே அற்புதமான உருமாறுதல் என்கின்ற அனுபவத்தை அவர்கள் பெறுகின்றார்கள். இந்த இறைவனுடைய வார்த்தைகள் விவிலியத்திலே பல தடவைகள் இயேசு மலையோடு சம்பந்தப்பட்ட செயற்பாடுகளை செய்கின்றார். மலையிலே போதனை செய்கின்றார், கல்வாரி மலையிலே இறந்து போகின்றார், மலையிலே உருமாறுகின்றார். இப்படி மலையிலே இயேசுவினுடைய வாழ்க்கையும் அனுபவம் அப்படியாதாக இருக்கின்றதுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கின்ற விடயத்தை விட்டு கடவுளோடு சம்பந்தமான விடயங்களோடு இயேசு தொடர்பு பட்டிருக்கின்றார் என்பதை தான் இந்த மலையிலே ஏறுவது சொல்லப்படுகின்றது. எனவே இந்த இயேசுவினுடைய உருமாற்றத்தை பார்க்கின்ற பொழுது பேதுருவானவருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. எங்களோடு பயணம் செய்த இயேசு, எங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த இயேசு, எங்களோடு சாப்பிட்ட இயேசு, எங்களோடு புதுமை செய்த இயேசு, ஆனால் வித்தியாசமான ஒருவராக இங்கே இருக்கின்றார். ஏன் நாங்கள் கீழே போக வேண்டும், ஏன் நாங்கள் பல கஷ்டங்களை பட வேண்டும், எதற்காக நாங்கள் பல்வேறு விதமான மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், நாங்கள் இந்த மலையினுடைய உச்சியிலே சந்தோஷமாக உருமாற்றத்தினுடைய அனுபவத்தோடு வாழ்வோம் என்று சொல்லி பேராசைப்படுகின்றார் பேதுருவானவர். இயேசு சொல்கின்றார், நாங்கள் கீழே இறங்கி போக வேண்டும் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளை, நீங்கள் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது இந்த உருமாறுதல் என்கின்ற அனுபவத்தை நீங்கள் பெறுகின்றவர்களாக இருக்கின்றீர்கள். திருப்பலி பீடத்திலே இயேசுவினுடைய உடல், இயேசுவினுடைய உருவம் மாற்றப்படுகின்றது. ஆனால் நீங்கள் எல்லாரும், திருச்சபையில் இருக்கின்ற நீங்கள் எல்லாரும் இந்த திருப்பலிக்கு வருகின்ற பொழுதும் இயேசுவினுடைய உருமாற்றுதலை நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள். உங்களுடைய ஆசை என்னவாக இருக்கின்றதுன்னு சொன்னால், இந்த அனுபவம், இந்த ஆன்மீகம், இந்த செயற்பாடு இந்த கோயிலுக்குள்ளே மட்டும் இருந்தால் போதும்,
நாங்கள் வெளியிலே செல்லுகின்ற பொழுது நாங்கள் வேறு மனிதர்களாக மாறுகின்றோம். பேதுருவானவர் மலையிலே இருக்க ஆசைப்படுகின்றார், மலையிலே இருந்து கீழே வருவதற்கு அவருக்கு விருப்பமில்லை. அதே போல் நாங்கள் ஆலயத்துக்கு வர ஆசைப்படுகின்றோம், ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது ஆன்மீகத்தை வளர்க்க ஆசைப்படுகின்றோம், அந்த ஆன்மீகத்தில் எங்களை வளர்வதற்கு ஆசைப்படுகின்றோம். ஆனால் திருப்பலி முடிகின்ற பொழுது இந்த உருமாறுதல் அனுபவம் எங்களோடு முடிவடைந்து செல்லுகின்றது. அதை தொடர முடியாதவர்களாக நாங்கள் மாறுகின்றோம். இந்த திருப்பலி வேளையிலே மிகவும் முக்கியமான விடயங்கள் சில நடைபெறுகின்றது. முதலாவது, நான் திருப்பலி தொடங்கிய சிறிது நேரத்துக்கு பின்னர் சொல்லுவேன், நாங்கள் பாவிகளாக இருக்கின்றோம், பாவம் செய்தவர்களாக இருக்கின்றோம், ஆண்டவருடைய பலியிலே கலந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம், எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் என்று சொல்லி. எனவே இயேசு என்ன செய்கிறார்னு சொன்னால், இந்த பலியிலே கலந்து கொள்வதற்கு எங்களை மன்னிக்கின்றார். அதே போல இறைவனுடைய வார்த்தையை குருவானவர் எடுத்து சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்படியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பல விடயங்களை குருவானவர் மக்களோடு மறையுறை மூலம் பகிர்ந்து கொள்ளுகின்றார். இறுதியிலே நற்கிருணை பெறுவதற்கு முன்னர், நாங்கள் எதிரிகளாக இருக்கின்றோம், விரும்பாதவர்களாக இருக்கின்றோம், கதைக்காதவர்களாக இருக்கின்றோம், ஆனால் ஆண்டவர் அளித்த சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த சமாதானத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோம், அன்போடு பகிர்ந்து கொள்ளுகின்றோம். இறுதியாக இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் இருக்கின்றதை மக்களோடு குருவானவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார். நானே இந்த உருமாற்றத்தை மேற்படுத்திவிட்டு நானே இயேசுவினுடைய உடலை அறந்துவிட்டு செல்வதில்லை, மாறாக பலியிலே வந்த உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகின்றவனாக இருக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமானவர்களே, இந்த இயேசுவிடம் மன்னிப்பு கேட்பது, சமாதானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது, பரிமாறுவது, பகிர்ந்து வாழ்வது, இறைவனுடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்வாக்குவது இந்த கோயிலுக்குள்ளே மட்டும் நடைபெறுவது மட்டுமல்ல, மாறாக சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்து விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் பெற்ற அனுபவத்தை வெளியிலே செல்கின்ற பொழுது வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் நிறைய திறவைகள் கோயிலுக்குள்ளே வருகின்ற பொழுது குருவானவர் சொல்லுவதை கேட்கின்றோம், குருவானவர் சொல்லுவதெல்லாம் எங்களுக்கு சொல்லுவதைப் போலவே இருக்கின்றது என்று சொல்லி உணர்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோம். ஆனால் இந்த கோயில் வளவை தாண்டுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கைக்கும் இந்த திருப்பலியில் நடைபெறுகின்ற உருமாற்றுதலுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லாத கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பேதுருவானவரை போல மலையிலே இருந்து கீழே இறங்கி வர விரும்பாத கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழுகின்றோம். எங்களது வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் பெற்ற அனுபவங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாதவர்களாக வாழுகின்றோம். அதுதான் அர்த்தம் இல்லாத கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் மன்னிப்பை பெற வேண்டுமென்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்டேன், வீடு செல்லுகின்ற பொழுது யாரையெல்லாம் என்னால் மன்னிக்க முடியவில்லையோ அவர்களை நான் மன்னிக்கின்ற பொழுது நீங்கள் பெற்ற அனுபவத்தை உங்களுடைய வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். சமாதானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்றோம், உங்களுடைய அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்றோம், உங்களுடைய அயலவரோடு நீங்கள் சந்தோஷமாக அமைதியை பரிமாறுகின்றவர்களாக வாழுகின்ற பொழுது இயேசுவினுடைய உருமாறுதல் அனுபவம் உங்களுடைய வீடுகளிலே வாழப்படுகின்றது. இந்த நற்கருணையை பகிர்ந்து கொள்ளுவது, எப்படி எங்களிடம் இருக்கின்றதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோமோ அதே போல நீங்கள் வீடுகளிலே வேலை செய்கின்ற இடங்களிலே உங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த உருமாற்றுதல் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக மாறுகின்றது. எனவே யோசிச்சு பாருங்கள், என்னென்ன விடயங்கள் இந்த திருப்பலியிலே கொண்டாடப்படுகின்றது, அவை எங்களுடைய வாழ்க்கையிலே வாழப்படுகின்றதா, வாழ்க்கையிலே வாழப்படுகின்றதா என்று சொன்னால் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. நிறைய பேருக்கு தங்களுடைய சொல்வதில்லைன்னு சொன்னால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர் ஒரு கரத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக வாழுகின்றோம். மற்றவர்கள் ஒரு பிழை செய்தார் என்று சொன்னால் அவரை மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக வாழுகின்றோம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்லுவதுதான் சரி என்று சொல்லி ஒரு அமதை பிடித்தவர்களாக, கர்வம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் கொண்டாடுகின்ற திருப்பலி இந்த ஆலயத்துக்குள்ளே தான் மட்டுமே நாங்கள் இந்த இயேசுவினுடைய உருமாறுதல் அனுபவத்தை நாங்கள் பெறுகின்றோம். ஆனால் வெளியே செல்லுகின்ற பொழுது அதை நாங்கள் வாழவில்லை என்று சொன்னால், வாழ முடியவில்லை என்று சொன்னால், நாங்கள் எத்தனை தவக்காலம் வந்தாலும் எத்தனை திருப்பலிகளிலே பங்கெடுத்தாலும் எதிலுமே எங்களுக்கு எந்த பயனுமே தருவதில்லை. எனவே யோசிச்சு பாருங்கள், என்னென்ன விடயங்கள் இந்த திருப்பலியிலே கொண்டாடப்படுகின்றது, அந்த விடயத்தை எனது வீட்டுக்கு நான் எடுத்து செல்ல வேண்டும், அந்த விடயத்தை நான் வேலை செய்கின்ற இடங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், அந்த விடயத்தை நான் படிக்கின்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும், எனது சமுதாயத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும், அதை நான் வாழ்கின்றேன் என்று சொன்னால் அதுவே கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கின்றது. எனவே யாரையெல்லாம் மன்னிக்க முடியவில்லையோ அவர்களை மன்னிக்க பழகிக் கொள்ளுவோம், யாரையெல்லாம் அன்பு செய்ய முடியவில்லையோ அவர்களை அன்பு செய்ய பழகிக் கொள்ளுவோம்,
யாரோடு எங்களுடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள முடியவில்லையோ அவர்களோடு அமைதியோடு வாழ பழகி கொள்ளுவோம். இல்லாதவர்களிடம் பகிர்ந்து வாழ பழகி கொள்ளுவோம். யாரையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, யாரையெல்லாம் மன்னிக்க முடியவில்லையோ, மற்றவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக ஒரே சமுதாயத்திலே வாழுகின்ற கிறிஸ்தவர்களாக நாங்கள் மாறுகின்ற பொழுது அங்கேதான் இயேசுவினுடைய உருமாற்றம், இயேசுவிடம் உருமாற்றத்தை பார்க்கின்ற அனுபவம் எனது வாழ்க்கையாக மாறுகின்றது. எனவே அர்த்தமுள்ள விதத்திலே இந்த தவக்காலத்தை பயணம் செய்ய இறைவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும், எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிவேடமான மாற்றத்தை விட மனசுக்குள்ளே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லியும் இந்த திருப்பலியிலே தொடர்ச்சியாக மன்றாடுவோம். அனைவர் மலர்ந்து நின்று நம்பிக்கையினை அறிக்கையிடுவோம்.